ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி சீஸ் ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே சீஸ் ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீஸ் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மில்க் பேனில் ஒரு அரைக்கப்பளவு பாலை ஊற்றலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட்டர் போட்டால் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு அகர் அகர் பவுடர். உங்ககிட்ட சைனா கிராஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அகர் அகர் பவுடர் வந்து இந்த பாலில் நல்லா கரையிறது வர அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயிலாக விடலாம். இந்த பட்டர் பாலில் நல்லா கரைஞ்சதும் அதில் வந்து ஒரு கால் கப் அளவு மோசரெல்லா சீஸ் போடலாம். உங்ககிட்ட செடார் சீஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு அந்த சீஸ் வந்து பாலில் நல்லா கரையிறது வர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீஸ்லாம் பாலில் நல்லா கரைஞ்சி அது லைட்டாக வந்து திக் ஆகிற வர அதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த பால் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். இது இப்போ வந்து நமக்கு சீஸ் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தொட்டு பார்த்தா இந்த மாதிரி கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கணும். அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் மிக்ஸை ஊற்றலாம். அதை ஊற்றி ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 நிமிஷம் வரை வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவர் வச்சா போதும், அது நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து அதை ஸ்லைஸ் போடலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்ல வச்சு காய வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கோம். இது நல்லா இப்போ ட்ரை ஆகி இருக்கு. இப்போ இதனோட சைடு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்படி சென்டரில் கட் பண்ணி அதை வந்து 4 பீஸாக ஸ்லைஸ் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே சீஸ் ஸ்லைஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா.